பயங்கரவாதம் எந்த வடிவில் வந்தாலும் அதனை முடிவுக்கு கொண்டுவர உலக நாடுகள் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறைகோவில் விடுத்துள்ளார் உஸ்பெஸ்கிஸ்தான் தலைநகர் தாஷ்கண்டில் இன்று நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் பேசிய ராஜ்நாத் சிங் பயங்கரவாதம் உலக அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாக தெரிவித்தார் யுக்ரைன் நிலவரம் குறித்து பேசிய அவர் அங்கு நடைபெற்று வரும் தாக்குதல் காரணமாக ஏற்பட்டுள்ள மனித உரிமை மீறல்கள் கவலை அளிக்கின்றன என்றார் அங்கு மனிதாபிமான உதவிகளை செய்வதற்காக ஐநா பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் அமைப்புகள் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் போன்றவை எடுத்து வரும் முயற்சிகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கிறது என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார் முன்னதாக மூன்று நாள் பயணமாக தாஷ்கன் சென்றுள்ள அமைச்சர் உஸ்பெஸ்கிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் பகோதிர் குர்பானோ கஜகஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ரஸ்லான் ஜாக்சிகோ பெலாரஸின் பாதுகாப்பு அமைச்சர் விக்டர் கிரேனின் ஆகியோரை சந்தித்து பேசினாா் இது தொடர்பாக அவர் தமது ட்விட்டரில் உஸ்பெஸ்கிஸ்தான் கஜகஸ்தான் பெலாரஸ் ஆகிய நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களுடன் இருதரப்பு பாதுகாப்பு உறவு குறித்து உரையாடியது மேலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த பயணத்தின்போது தாஷ்கண்டில் உள்ள முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் நினைவிடத்தில் அமைச்சர் மரியாதை செலுத்த உள்ளார் உஸ்பெஸ்கிஸ்தானில் உள்ள இந்திய வம்சாவளியினருடனும் ராஜ்நாத் சிங் கலந்துரையாடவுள்ளாா்